மக்களே வணக்கம், வந்தன, நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேன்? வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப போர் அடிச்சிருக்கும். குழம்பு, ரசம், கூட்டு, இதை சாப்பிட்டு 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 ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு முட்டைக்கோஸ் இருந்தது. ஸோ ஒரு கேபேஜ் ரைஸ் பண்ணலாம், ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி கேபேஜ் ரைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குட்டி கேபேஜ் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம், பூண்டு, மிளகு ஜீரகம், க்ரீன் சில்லி ஒன்றே ஒன்று கட் பண்ணியிருந்திருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் வந்து இந்த மொச்சை நான் போட போகிறேன். மொச்சைக்கு பதிலாக மொச்சை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து பட்டாணி கூட போட்டுக்கலாம். சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் போடுறோம், பச்சை மிளகாவும் போடுறோம். அதனால் இந்த சில்லி, க்ரீன் சில்லி சாஸ் வேணால் எடுத்துடலாம். சோயா சாஸ் போட்டு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவாவா ஏற்றுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெண்டு டம்ளர் வச்சுட்டேன். அதாவது பாருங்கள், இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்துட்டேன். அதில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். வாண்லி வச்சுருந்தாச்சு, வாண்லி காஞ்சி இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி ஊற்றி பூண்டு, நீங்கள் வேணால் இஞ்சி கூட போட்டுக்கலாம். நான் இஞ்சி போட போகல, ஏன்னா கொஞ்சம் இஞ்சி போட்டால் என் பொண்ணுக்கு பிடிக்காது, வாயில் அம்புட்டா பிடிக்காது. வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடு நம்ம இந்த பச்சை மிளகாவும் க்ரீன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். காரம் பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஆனியன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம வந்து இந்த மொச்சையும் போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் சிம்மில் வைக்கிறேன். இது நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும். இப்போ வந்து முட்டை போடு. சால்ட் போட்டு நம்ம வந்து வேக மூடி வச்சோம்னா 5 நிமிஷத்தில் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். மூடி வச்சுடலாம். 5 நிமிஷம் நல்லா முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்புறம் சோயா சாஸ் போட்டு பெப்பர் போட்டு நம்ம வந்து கேபேஜ் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நான் இப்போ வந்து இந்த மூடி எடுத்துடுறேன். மூடி எடுத்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா மூடி வச்சதுனால தண்ணி இறங்கியிருக்கு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சோயா சாஸ் போடலாம். நல்லா ட்ரை ஆகிடுது. நான் வந்து இதில் வந்து டார்க் சோயா சாஸ் இது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இது காரம் இல்லை,
ஸோ அதனால் கொஞ்சம் நான் க்ரீன் சில்லியும் போடுறேன், க்ரீன் சில்லி சாஸும் போடுறேன் ஒரு ஸ்பூன். கொஞ்சம் பெப்பர், நீங்கள் இந்த மொச்சைக்கு பதிலாக பட்டாணி போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். எனக்கு பட்டாணி இல்லை, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இதானதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சோயா சாஸ் எல்லாம் அந்த சால்ட்டோடு அந்த இதில் மிங்கிளாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் போடலாம். வந்து மிக்ஸ் பண்ணலாம். செமையா இருக்குல்ல, பார்க்கவே முடியல, டெம்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு முட்டைக்கோஸ் பிடிக்காத குழந்தைகளுக்கெல்லாம் கூட ரெண்டெல்லாம் முட்டைக்கோஸ் யாரும் பெரியவாளே சாப்பிட மாட்டா. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் நீங்கள் கேரட்டும் போடலாம், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். சைட் பை சைட் சாதம் ஆயின்னு இருக்கு. சமையல் வந்து முட்டைக்கோஸ் இது போட்டுட்டோம், கீரை தயிர் சாதம். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து கொத்தமல்லி போடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதுவே உங்களுக்கு காரம் இல்லை, இந்த சில்லி ஃப்ளேக்ஸு எல்லாம் போட்டு கூட கரெக்டாக பதமாக இதமாக இருக்கு. குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இந்த மொச்சைக்கு பதிலாக பட்டாணி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாமும் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக குழந்தைகள் முட்டைக்கோஸ் பிடிக்காத குழந்தை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நீங்கள் இதில் வந்து கேரட் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகள் பார்க்கும் போதே நல்லா முட்டைக்கோஸ் இருக்கிறதே தெரியாது. குழந்தைகளுக்கு ஏமாற்றி ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துடலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது, காரம் எல்லாமே பதமாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. நான் இதை ஒரு பவுலில் பார்த்து காமிக்கிறேன். சூப்பராக டேஸ்டியாக எம்மியான கேபேஜ் ரைஸ் ரெடி. ஸோ கேபேஜ் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் ரெண்டு கேரட் பீஸ் தான் பிடிக்கலையா வச்சுக்கணும். குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இது அல்டிமேட்டாக இருக்குது. போஜனம் சேனலில் நீங்கள் எல்லோரும் பார்க்குறேன். தேங்க் யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும், குட்டி குழந்தையெல்லாம் இருந்தால் கூட அவளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். போஜனம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் கிளிக் த பெல் ஐகான், என்னோட நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட். தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச்.